Hi friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ரேண்டம் லாக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒன் பாட் ரெசிபி தான் செய்ய போறேன். மீல் மேக்கர் போட்டு பிரியாணி செய்ய போறேங்க. சமையல் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அம்மா வீட்டுக்கு போற பிளான் இருக்கு. அம்மா வீட்டுல போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து நான் எடுத்துட்டு வர போறேன். ஸோ அதுக்காக வந்து சீக்கிரமா சமையலை முடிச்சுட்டு வெயிலுக்கு முன்னாடி நான் அம்மா வீட்டுக்கு போக போறேன். மீல் மேக்கர் பிரியாணி செய்கிறப்போ கொஞ்சமாக வெஜிடபிள்ஸும் நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு அந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கத மீல் மேக்கரை இது கூடவே போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தான் தயிர் வந்து ஊற்றி செய்வோம். ஆனால் நீங்கள் வெஜிடபிள் பிரியாணிக்கும் தயிர் ஊற்றி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்து வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சுருக்கேன், அந்த தண்ணியை வந்து நான் இதில் ஊற்றிக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்தப்போ நான் வந்து கெட்டில் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ், கெட்டில் வந்து அதுக்கப்புறமா தான் வாங்கினேன். நம்ம தண்ணியை நல்லா சூடு பண்ணி ஊற்றுனதுனால இந்த தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கல, சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் சேர்த்ததும் உடனே மூட வேண்டாம், கொஞ்சம் நேரம் ஓப்பன்லேயே வந்து ரைஸ் வேகட்டும். ஒரு முக்காப்பாக தான் வெந்ததுக்கப்புறமா மேலாப்பில் வந்து நான் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நான் எப்போவுமே தாளிக்கிறப்ப நெய் சேர்க்க மாட்டேன், கடைசியாக லிட்டு போட்டு மூடுறப்ப தான் நான் வந்து நெய் சேர்த்து மூடி விடுவேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்ததுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் விட்டால் போதும், சூப்பராக உதிரியாக நமக்கு வந்து மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். நான் வந்து பிரியாணி பெரிய குக்கரில் செஞ்சுருக்கேன், அதனால் ஒரு விசில் வச்சாலே என்னோடய குக்கருக்கு வந்து அரிசி வந்து நல்லா வெந்து வந்துடும். ஸோ உங்களோட குக்கருக்கு ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் எது வச்சா கரெக்டாக இருக்குமோ அது போல் நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு விசில்லே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு. லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா நிறைய முருங்கைக்காய் வந்து பறித்து வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 75 காய்கிட்ட முருங்கைக்காய் வந்து பறித்து வச்சுருந்தாங்க, நிறைய காய்ச்சிருக்கான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடியில் அந்த தரையை வந்து தொட்டுக்கிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு வந்து முருங்கைக்காய் வந்து காய்ச்சிருக்கு. எந்த ஒரு காயும் வந்து முத்தி போலங்க, எல்லாம் ஒன்று போல் இருக்குது, நல்ல சதக்காய் தான். இப்போ அறுத்த இந்த முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணாவது முறையோ நாலாவது முறையோ, இதுக்கு முன்னாடியும் நிறைய காய் வந்து அறுத்துட்டாங்க. ஸோ முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா மருந்தடிக்காமல் நம்ம வீட்லேயே வந்து இயற்கையாக காய்ச்ச முருங்கைக்காய் பறித்து சாப்பிட்டோம். இப்போ நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு. இப்போ இந்த வெயில் காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கம்பு கேழ்வரகு இதெல்லாம் வந்து நாங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டோம். வெயில் காலம் வந்தாலே நம்ம வந்து தானியங்கள்லாம் நல்லா காய வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது நல்லது. நாங்கள் வந்து களி கூழெல்லாம் வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். நான் வந்து கம்பு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து ரவையை உடச்சிட்டு வந்தோம். ஸோ ரவையை உடச்சிட்டு வந்து அதை வந்து சலிச்சு எடுத்தோம், அதில் கம்பு மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. ஸோ ரவ ரவையாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை போட்டு நம்ம வந்து களி கிண்டலாம், களி கஞ்சி கூழ் அது போல் செஞ்சுக்கலாம். நம்ம வந்து கேழ்வரகு களி செய்கிறப்போ நம்ம வந்து கம்பு வந்து ரவையாக உடச்சிருக்கோம் இல்லைங்களா, அரிசிக்கு பதில் அதை போட்டு நம்ம வந்து களி செஞ்சுக்கலாம், கூழ் செஞ்சுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கேழ்வரகு மாவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாங்கி அரைச்சிருக்கோம், அதாவது 5 கிலோ கிட்ட வந்து கேழ்வரகு அரைச்சிருக்கோம். கம்பு வந்து ஒரு 2 கிலோ வந்து அரைச்சிருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், வீட்டுக்கு தேவையான மஞ்சள் தூள் வந்து கொம்பு மஞ்சள் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு கிலோ போல் வாங்கி ஃபஸ்ட்டு வந்து மிளகாய்த்தூளை அரைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் தூளை வந்து வீட்டுக்கு தேவையான மஞ்சள் தூளை வந்து அரைச்சிக்கிட்டோம். அதை அரைச்சதுக்கப்புறமா நம்மளோட மிளகாய்த்தூளையும் வந்து மிஷின்லேயே கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம். ஸோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலே அரைக்கிற மஞ்சள் தூள் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கலராக இருக்குன்னு. கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற மஞ்சளையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நம்ம அரைச்ச மஞ்சள் தூள் தான் நல்ல ஒரு பிரைட்டான கலரில் இருக்குது. அதை திறக்கும் போது அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது மஞ்சள் தூளோட வாசனை. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து அரைச்சிருக்கோம், இதில் அம்மா கொஞ்சம் நான் கொஞ்சம் அதுக்கப்புறம் டிஃபன் கடை வச்சுருக்காங்க அம்மா. ஸோ கடைக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இது போல் பல்காக வந்து நம்ம அரைச்சிக்கிட்டால் நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இப்போ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அம்மா வந்து பார்த்திங்கன்னா 3 பக்கெட் வச்சுருக்காங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பு ரவை கேழ்வரகு மாவு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. மதியத்தில் வந்து பார்த்திங்கன்னா களி அதுக்கப்புறம் கூழ் அதெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு நம்ம இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டு.
அடுத்ததாக கனிஷ்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா பர்த்டேக்கு வந்து நிறைய கலர் கலராக ரிப்பன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கனிஷ்கா வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒத்த ஜடை தான் வந்து வீட்டில் பின்னி விடுறோம். ஸோ இந்த ரிப்பன் எல்லாம் அப்படியே இருக்குது இல்லைங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை ஜடை போட்டு விடலான்னு சொல்லி அம்மா வந்து நல்லா தலைவாரிக்கிட்டு இருக்காங்க. கனிஷ்கா வந்து நல்லா டிவி பார்த்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா தலையை காமிச்சிட்ருக்கேன். அம்மா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து நல்லா டைட்டாக வந்து பின்னி விடுறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு டைட்டாக பின்ன மாட்டேன், நார்மலாக தான் வந்து பின்னுவேன். ஆனால் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக பின்னி விடுவாங்க. இது போல் டைட்டாக பின்னி விட்டால் முடி வந்து பார்த்திங்கன்னா கலையவே கலையாது. கனிஷ்காவுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிடும். ஜடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிடும். ஆனால் அம்மா நல்லா டைட்டாக பின்னி விடுறாங்க. எனக்கு இந்த மாதிரி பின்னவே வராது, ஆனால் அம்மா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பின்னி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பின்னல் வந்து பின்னுறப்போ நல்லா ஒரு ஒரு முறையும் அந்த சீப்பு வச்சு வாரி வாரி பின்னி விடுவாங்க. அதனால் அந்த பின்னல் வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும். அந்த பின்னல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒன்று போல் இருக்கும். அது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த ரிப்பன் கட்டுறப்போ நம்ம வந்து அந்த சுங்கு போடுவோம் இல்லைங்களா, அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போல் வந்து எனக்கு போட வராது. அந்த 6 பூ போடுவாங்க, 8 பூ வச்சுலாம் வந்து அந்த ரிப்பனை வந்து கட்டுவாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கனிஷ்காவுக்கு ஜடை போடும் போது தான் கற்றுக்கிட்டேன். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதை போட்டுவிட்டு சட்டுன்னு டைம் ஆகிடும் இல்லைங்களா. அந்த பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பனை வந்து அம்மா வந்து சுங்கு போட்டதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வந்து அதை பிரித்து விடுவாங்க. நல்லா அழகாக வந்து அந்த சுருக்கம் இல்லாமல் அந்த பூவெல்லாம் எடுத்து விடுவாங்க. அப்போ தான் வந்து அது தலையில் பார்க்குறதுக்கு ரியலாக அந்த பூ மாதிரியே இருக்கும். அதெல்லாம் நான் வந்து கனிஷ்காவுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுன்னா அதெல்லாம் செஞ்சு விட மாட்டேன். ஆனால் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ அழகாக வந்து பொறுமையாக தலைவாரி அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கனிஷ்காவும் நல்ல பிள்ளை போல் உட்காந்து அமைதியாக வந்து அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையை காமிச்சிட்டு இருந்தாள். நான் தலைவாரும் போது பார்த்திங்கன்னா நிறைய சில்லுமிஷம் பண்ணுவாள். இன்னொரு விஷயம், நான் வந்து காலையில் அவசர அவசரமாக தலையை வாரி விடுவேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக காட்ட மாட்டா, திரும்ப மாட்டான். எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் ரொம்ப கோவப்படுவேன், நானும் டைம் ஆகுது தலையை சரியாக காட்டுன்னு. ஆனால் இப்போ டிவி பார்த்துக்கிட்டே அம்மா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக வந்து தலையை காமிச்சிட்டு அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வாரி விட்டாங்க. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளஸ் டூ முடிக்கிற வரைக்கும் அம்மா தான் வந்து தலை பின்னி விடுவாங்க. சூப்பராக இருக்கும். அம்மா தலை பின்னி விட்டாங்கன்னா கலையவே கலையாது, நல்லா டைட்டாக வந்து தலை பின்னி விடுவாங்க. அம்மா வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறமா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தோசை தான் செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். தோசை செஞ்சுட்டு பொடியை வச்சு சாப்பிட்டோம். 3 சாதா தோசை, 1 முட்டை தோசை வச்சு நான் சாப்பிட்டேன். ஸோ என்னோட நைட்டு டின்னர் இது தான். காலையில் 1 பாட் ரெசிபி, நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து தோசையோடு முடிச்சிட்டோம் டின்னரை. இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோபிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.